வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். எதிர்கட்சியினரிடம் பேரம் பேசப்படுகிறதா? எஸ்பிஆர்எம் விசாரணை. பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பிரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தால் அமைச்சர் பதவி உட்பட பல சலுகைகள் பண மற்றும் பொருள் வடிவில் வழங்கப்படும் என்று கூறி தாங்கள் அணுகப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூறியுள்ள புகார் தொடர்பில் சம்பந்தப்பட்ட எம்பிக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் சந்தித்துள்ளனர். இப்புகாரை கூறியுள்ள ஜாசிகாவைச் சேர்ந்த இபோ பாரத் எம்பி எம் குலசேகரன், கோத்தா மலாக்கா எம்பி கு போய் தியோங் மற்றும் சரவா கூச்சிங் எம்பி கெல்வின் ஆகியோரை எஸ்பிஆர்எம் சந்தித்துள்ளது. 3 எம்பிக்களும் கூறியுள்ள இந்த குற்றச்சாட்டை எஸ்பிஆர்எம் கடுமையாக கருதுவதாகவும் இதுகுறித்து தீவிரமாக ஆராயப்படும் என்றும் அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை வழி தெரிவித்துள்ளது. தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் வகித்து வரும் பிரதமர் பதவியின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து எழுந்து வரும் கேள்விகளுக்கு விடையளித்து நடப்பு அரசியல் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கூட்டரசு நீதிமன்றம் உதவ முடியும் என்று வழக்கறிஞர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 130வது விதியை அடிப்படையாக கொண்டு சட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு இவ்விவகாரத்தை கூட்டரசு நீதிமன்றத்தின் பார்வைக்கு மாமன்னர் கொண்டு செல்ல முடியும் என்று கூட்டரசு அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துவதாக வழக்கறிஞர் ஜி கே கணேசன் யூடியூப் வழி தமது கருத்தை பதிவிட்டுள்ளார். ஒத்துழைப்பு வழங்காததைப் போல் கருதப்படும் ஒரு பிரதமரை பதவி நீக்கம் செய்வதற்கான சாத்தியம் உட்பட இந்த நெருக்கடி மிகுந்த நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டங்கள் என்ன சொல்கின்றன என்பதை மாமன்னர் கூட்டரசு நீதிமன்றத்தின் வாயிலாக வினவ முடியும் என்று கணேசன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் என்ற முறையில் தமது சட்டப்பூர்வ தன்மையை உறுதி செய்வதற்கு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் வாக்கெடுப்பின் மூலம் பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்கவிருப்பதாக தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் அறிவித்திருப்பது தொடர்பில் வழக்கறிஞர் கணேசன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பிரிகாத்தான் நேஷனலுக்கு வழங்கிய ஆதரவை அம்னு எம்பிக்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கட்சியின் உச்சமன்றம் எடுத்துள்ள முடிவிற்கு தாப்பா அம்னு முழு ஆதரவை வழங்கியுள்ளது என்ற போதிலும் அம்னுவின் முடிவிற்கு எதிராக பிரதமர் முகைதீனுக்கு ஆதரவு நல்கியுள்ள தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தஸ்ரீ எம் சரவணன் உடனான தொடர்புகள் தொடரும் என்று அந்த அம்னு டிவிஷன் தெரிவித்துள்ளது. தாப்பா எம்பி என்ற முறையில் சரவணனுடன் தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு எழவில்லை என்ற போதிலும் எந்த முடிவாக இருந்தாலும் அம்னு உச்சமன்றத்தின் முடிவுக்கு தாப்பா அம்னு டிவிஷன் கட்டுப்படும் என்றும் அதன் தலைவர் இஷாம் ஷாருடீன் தெரிவித்துள்ளார். பிரதமர் முகைதீனின் பிரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்திலிருந்து எம்பிக்கள் தங்கள் ஆதரவை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று அம்னு தலைவர் அகமது ஜாகித் ஹமீடி எடுத்துள்ள நடவடிக்கையை பின்பற்றப் போவதில்லை என்று மாயிக துணைத் தலைவரான சரவணன் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 வாரங்களுக்கு முன்பு தனது வீட்டில் கேஸ் எரிவாயு தோம்பு வெடித்து கடுமையான தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 53 வயதுடைய மருத்துவ நிபுணர் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இறப்பை மற்றும் குடல் உறுப்புகள் செரிமான மருத்துவ சிகிச்சை நிபுணரான டாக்டர் சியூ யங் லோக் என்ற அந்த மருத்துவர் உடலில் 95 விழுக்காடு தீ காயங்களுடன் பினாங் ஐலேண்ட் மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். சுய நினைவு இழந்த நிலையில் இருந்த டாக்டர் சியு கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 20ஆம் தேதி ஜார்ஜ் டவுன் சோலோக் ஜெசல்டன் என்ற இடத்தில் உள்ள தமது வீட்டில் மாலை 5:30 மணியளவில் சமையலறையில் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாக உணர்ந்து மேல் மாடியிலிருந்து கீழ்த்தளத்தில் சமையல் கட்டில் கேஸ் சிலிண்டரை சோதனை செய்தபோது அந்த எரிவாயு கலன் வெடித்ததாக அவரின் மனைவி போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். ஈப்போ அம்பாங்கில் உள்ள தமது வீட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 13 வயது சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் என்று பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகிட் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சிறுமி கடத்தப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அவரை கண்டுபிடிப்பதற்கு நேற்று சிறப்பு போலீஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகிட் தெரிவித்துள்ளார். கியூஸ்டினா என்று மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட அந்த பெண் கடத்தப்படவில்லை என்றும் அவர் குடும்ப பிரச்சினை காரணமாக தமது தோழியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் என்பது பின்னர் தெரிய வந்ததாகவும் மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகேட் குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1000000 பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில்:
பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடான இஎம்சிஓ அமல்படுத்தப்பட்ட லங்காவி புக்கிட் மாலுட் என்ற இடத்தில் நன்கு அறிமுகமான நபரால் ஆடவர் கத்தியால் குத்தப்பட்டார். போதைப்பொருள் மற்றும் கடன் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படும் 27 வயதுடைய நபர் நண்பரின் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 25 வயதுடைய நபர் மீது மரக்கட்டையை எறிந்த பின்னர் அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தச் சென்ற போது அவர் அருகில் சென்று இருமுறை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது என்று லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் ஷரிமான் அசாரி தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் கடும் காயத்திற்கு ஆளான நபர் லங்காவி சுல்தானா மாளிகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலை நடத்திய நபர் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஷரிமான் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் பெர்லிஸிலும் சிலாங்கூரிலும் சுமார் 600,000 வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதன் மூலம் போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த அதன் தலைவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 4 முதல் தொடங்கப்பட்ட இந்த அதிரடி சோதனை நடவடிக்கையில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் 27-51 இடைப்பட்ட வயதுடைய 7 கைது செய்யப்பட்டதாக பெர்லிஸ் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சூரினா சார்ட் தெரிவித்தார். புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் 161.76 kg எடை கொண்ட போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சூரினா சார்ட் குறிப்பிட்டார். மை சஜாத்ரா செயலியின் தேதி நிர்ணயிப்புக்காக காத்திருக்காமல் கர்ப்பிணிகள் தாய் குழந்தை சிகிச்சைக்கான அரசாங்க கிளினிக்குகளில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முடியும் என்று சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்துள்ளார். கர்ப்பிணிகள் முன்கூட்டியே தேதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதே வேளையில் மை சஜாத்ரா செயலியில் தடுப்பூசிக்கான தேதிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இப்போது முதல் கொண்டு முன்கூட்டியே தேதியை பெறாமல் நேரடியாக அரசு கிளினிக்குகளுக்கு சென்று தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முடியும் என்று டாக்டர் நூர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசாங்க தலைமைச் செயலாளராக பல ஆண்டு காலம் பதவி வகித்த தான்ஸ்ரீ அகமது சார்ஜி அப்துல் ஹமீத் காலமானதாக வெளியான தகவலை அவரின் மகன் மறுத்துள்ளார். அந்த தகவலில் உண்மை இல்லை என்று அவரின் மகன் அரித்துவா அகமது சார்ஜி தெரிவித்துள்ளார். தமது தந்தை கொரோனா தொற்று காரணமாக கோலாலம்பூர் செராஸ் மலேசிய தேசிய பல்கலைக்கழக சென்சலர் துவாங்கு முக்ரிஸ் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அரிஃப் துவா குறிப்பிட்டுள்ளார். 82 வயதான அகமது சாஜி அப்துல் ஹமீத் கடந்த 1990 1996 வரை அரசாங்க தலைமைச் செயலாளராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 17,236 பதிவாகியுள்ளது என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 12,79,776 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநிலம் 5,740 புதிய சம்பவங்களை பதிவு செய்துள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.